வகித்து ஏந்தி காப்பாற்றி கனப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஆமென், ஆமென். இதுவரைக்கும் நம்மை நடத்துகிறவர் இனியும் நம்மை நடத்துவார். இதுவரைக்கும் காத்தவர் இனியும் நம்மை காப்பார். இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனியும் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் நல்ல தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க கூடியவர்களுக்கு யாவரையும் மீண்டும் ஒரு விசை ஒரு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு குடும்பத்தோட கூட இருந்து சகல தீமைகளுக்கு ஒதுக்கி சகல நன்மைகளால் நிரப்பி உங்களை ஆசிர்வதிப்பதாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஆமே. இந்த காலை ஆராதனையில் நாம் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை மையமாக கொண்டு தொடர்ச்சியாக தேவ சமூகத்தில் வார்த்தையை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 10 வசனத்தை நாம் கவனித்தோம்னா, மலைகள் விலகினாலோ பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராக இருக்கும் என்று உன்னை மனதிலுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. என் கிருபை உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆமே. இந்த கிருபை என்பது என்ன? தேவனுடைய அபிஷேகம் பார்த்தோம். அபிஷேகம் என்பது என்ன? தேவனே அபிஷேகமாக இருக்கிறார். அவர் தேவன் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார். கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார் என்று வாக்குப்பட்டிருக்கிறார். விலக மாட்டார் என்பதனால நாம் எப்படி வேணாலும் இருந்து விடலாம். அவர் எங்களுடைய வெளிகளே மாட்டார் என்று அர்த்தம் அல்ல. விலக மாட்டார் என்பதனால விலக மாட்டேன் என்பதனால நம்மை விட்டு வெளியிடவே மாட்டார் என்று அர்த்தம் அல்ல. அவர் நம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணுமோ அதை நாம் செய்தால்தான் அவர் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார். இல்லை, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போவோம்னா நிச்சயமாக நம்மை விட்டு விலகுவதற்கு ஏதோ வாய்ப்புகளை நம்மை ஏற்படுத்தி கொடுத்து விடுவோம் என்பதை நாம் தொடர்ச்சியாக கவனித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமே, ஆமே. அப்ப யாரோடெல்லாம் கர்த்தர் இருப்பார், கர்த்தர் இருந்தால் எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய முடியும் என்பதுதான் நம்ம தொடர்ச்சியாக கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமே. கடைசியாக நம்ம பார்த்து வருகிறது, வளர்ந்தவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், வளர்ந்தவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு வளர்ச்சியாக இதுவரைக்கும் 4 விதமான வளர்ச்சிகளை நாம் கவனித்திருக்கிறோம். ஆமே, ஆமே. ஈசாக்கு வளர்ந்தா கர்த்தவன கூட இருந்தார். இஸ்மவேல் வளர்ந்தா கர்த்தவனுடன் கூட இருந்தார். சாமுவேல் வளர்ந்தா அவருடன் கர்த்தர் இருந்தார். கடந்தவர் மோசே வளர்ந்தார், கர்த்தவனுடன் கூட இருந்தார். கர்த்தர் அவர்களுக்கு இருப்பதற்கான அடையாளமே அவர்கள் ஆசீர்வதிக்கிற விதத்தை வச்சு கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமே. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிற விதத்தை வைத்து கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதா? இருக்கிறேன் என்று சொல்லுவது சில பகுதி, தேவன் இருக்கிறேன் சொல்லாமல் ஆசீர்வதிப்பது பல பகுதி. தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவது ஒரு பகுதி, தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கிறேன் என்று சொல்லாம அவர்கள் ஆசீர்வதிக்கிறதை கொண்டு கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்று நாம் கண்டு கொள்வது பல பகுதி. அப்ப தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் கர்த்தர் என்னவென்ன சம்பவிக்கும் அவ உணரணும்னு சொன்னோம். முதல் உணர்ச்சி ஈசாவோட உணர்ச்சியை பார்த்தோம், இந்த செல்ஃப் கண்ட்ரோல் பார்த்தோம் இல்லையா. நம்முடைய ஆவியை நம்ம என்ன செய்யணும்? அடக்கி ஆடணும். நல்ல காரியத்துக்கல்ல, ஒரு தவறான காரியத்துக்கு என்ன செய்யணும்? நம்மை நாம என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். நம்மை நம்மை கட்டுப்பாடு, ஒரு கட்டுப்பாடோடு என்ன செய்யணும்? நம்ம செயல்படணும். இதில் இஷ்டம் போல வளர வாழ்க்கை இல்லை. அப்படி யார் இருப்பாங்கன்னா வளராத பிள்ளைகள் தான் இஷ்டம் போல இருப்பார்கள். ஒரு வளர்ந்தவங்க என்ன செய்வாங்க? ஒரு சுய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பாங்க. ஒரு கெட்ட காரியத்துக்கு சுய கட்டுப்பாடு, நல்ல காரியத்துக்கு சொல்ல கெட்ட காரியம். ஒரு நல்ல கருத்து இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது என்பது குறித்துதான் ஒரு கட்டுப்பாடு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கும்னா உண்மையிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு வளர்ந்தவன் என்பதற்கு அடையாளம். 2வது, வளர்வது என்ன செய்யணும்? தேறணும் அப்படின்னு பார்த்தோம். என்ன செய்யணும்?
தேவனும் அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது கவனிச்சோம், தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமாய் என்ன நடக்க முடியும், வளர்ந்தவனுக்கான அடையாளங்கள் அப்படின்னு. நாலாவது கடந்த முறை பார்த்தோம், வாழ்க்கையிலும் செய்கையில் எப்படி இருக்கணும், வல்லவனாய் மாறணும், அவனை போல சேர்ந்து யோசித்து யூகித்து தியானித்து செய்வதற்கு அவனை போல வல்லவன் யாருமே இருக்க மாட்டார் என்று பார்த்தோம். அது கடையாளம் என்ன, சரியான ஒரு செய்கை. அது என்ன செய்கை, எகிப்தின் ஜனங்களோடு கூட பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொள்ளாமல் தேவ ஜனங்களோடு கூட நிந்தைய அனுபவிப்பதை என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். இது யாராலதான் முடியும்னா, அந்த செய்கையில வல்லவர்களால் தான் முடியும். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, மோசே வளர்ந்த போதுதான் அது என்ன செஞ்சுச்சு, நடந்துச்சு. மோசே வளர்றதுக்கு முன்னாடி அவரு பார்வனுடைய அவனுடைய அம்மாவை அம்மாவை நினைச்சிருந்தா, அதுக்கு பிறகு வளர்ந்த பிறகு பார்க்கிறார் பார்வன் குமாரத்திய அம்மான பார்க்கிறார். அதுக்கு பிறகு வளரும் போது என்ன பார்க்கிறார், இல்ல தேவன் தான் நமக்கு தகப்பட தாயும் என்று. அவருடைய வளர்ச்சி வர வர என்னாயிட்டு இருக்குது, அவருடைய செயல்கள் மாறிக்கொண்டே இருக்கு, செயல்கள் மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு வளர்ச்சியின் அடையாளம் என்ன, ஒரு வளர்ச்சியின் அடையாளம் என்ன, செயல்கள் மாறணும், செயல்கள் மாறணும, செயல்கள் மாறிக்கிட்டே இருக்கணும், செயல்கள் மாறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம வளர்கிறோம் என்பதற்கான அடையாளம். ஒரு ஆரம்ப நாட்கள் குழந்தையா இருக்கும் போது இருக்கிற அதே ஒரு செயல் இன்னும் என்ன செய்யல, மாறல. அது என்ன செய்யல, மாற்றம் வரல, அது பார்த்தா அப்படியே இருக்குது அப்படின்னா அவன் வளரவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு அஞ்சாவது வளர்ச்சி, கர்த்தர் மனிதனோடு கூட ஒரு வளர்ச்சி அவரோடு கூட இருக்க விரும்புகிறார். அந்த மண்ணுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கிறது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 நியாயாதிபதிகள் 13:24 பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமே. இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக ஏராளமான ஜனங்கள் எங்கெங்கயோ அலைகிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா. அது ஆவிக்குரிய வட்டாரத்தையும் விட்டு வைக்கல, அது தேவனை அறியாத ஜனங்களிடத்திலும் விட்டு வைக்கல. என்ன, நான் ஆஸ்வதிக்கப்படணும், நான் ஆஸ்வதிக்கப்படணும். ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு ஜனங்க எதையும் செய்வதற்கு துணிஞ்சிருக்கிறார்கள், எதையும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள், எதையும் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க, எதையும் செய்வதற்கு துணிகரமாக இருக்கிறார்கள் என்றும் சொல்ல முடியும். என்ன ஒரே ஒரு நோக்கம் என்ன, நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வாதம் பெறணும், நான் ஆசீர்வாதம் பெறணும். இங்க வேதம் சொல்றது, யாரை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா, ஆசீர்வதிகளை கேட்கிறவளை கத்தர் ஆசீர்வதிக்க விரும்பல, ஆசீர்வத்தை கேட்காதவளை கத்தர் ஆசீர்வதிக்க விரும்பல. யாரை ஆசீர்வதிக்க விரும்புறா, ஒரு வளர்ச்சி இருக்குமானால் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஆசீர்வாதம் நம்ம தேடி வரணும்னா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான், நம்ம வளரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறான். அந்த வசனம் மீண்டும் வாசிச்சுக்கலாம், 24 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள், நியாயாதிபதிகள் 13:24 எல்லாம் சேர்ந்து நம்ம காது கேட்கிற மாதிரி நாம் வாசிக்கலாம். வளர்ந்தான் என்று சொல்லி மனோவை சொல்லவில்லை, மனோவின் மனைவியை சொல்லவில்லை, ஆனா சிம்சோன் எப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. இப்போ மனோவாவும் மனோவுடைய மனைவியும் பெரியவர்களா, சிம்சோனுடைய அப்பாவும் சிம்சோனுடைய அம்மாவும் பெரியவங்களா, பெரியவங்கன்றதுனால வளர்ந்தவங்கன்னு அர்த்தம் இல்லை, பெரியவர்கள் வேறு வளர்ந்தவர்கள் வேறு இல்லையா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பெரியவங்க தான், கர்த்தர் அவங்களோட இருக்கிறன்னு சொல்லல, அவன் வளர்ந்தாங்கன்னு சொல்லல, அவன் ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லல இல்லையா. அவன் என்ன செய்யல, ஆசீர்வதிக்கிறோம்னு என்ன செய்யல சொல்லல. ஆனா பெய்மன் சொல்றது, சிம்சோன் வளர்ந்தான், சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறான். அப்ப தேவன் யாரை ஆசீர்வதிக்க விரும்புறா, வளர்கிற ஒருவரை தான் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், வளர்ந்த ஒருவரை தான் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் வளராத பட்சத்தில் என் ஆசீர்வதியும் என்று நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு முயற்சிகள் பண்ணாலும், எவ்வளவு கடுமையாய் உழைத்தாலும், எவ்வளவு காரியங்களை செய்தாலும்,
அதே நிமித்தமா ஒரு மனிதனை தேவன் என்ன செய்ய மாட்டார்னா ஆசீர்வதிக்க மாட்டார் என்று வேதத்தை ஆதாரமாக கொண்ட உண்மை. ஆமென். அப்போ ஒரு மனிதனுக்கு பரத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்காவிட்டான் ஒருவனும் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி யாக்கோபு நிருபம் முதலாம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. பூரணமான எந்த வரமும், நன்மையான எந்த ஈவோ, ஜோதிகளின் பிதா, நன்மையான எந்த ஈவோ, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. அந்த முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா நன்மையான எந்த ஆசீர்வாதத்தின் ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றோமே, ஆசீர்வாதத்துல ஒரே வகையில சொல்லணும்னா நான் சுகமா இருப்பதற்கும் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு கொடுக்கப்படுகிற அத்தனையுமே ஆசீர்வாதம். நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை காரியத்துக்கும் பெயர் தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம் சொன்ன உடனே பணத்தை மாத்தலாம் என்ற ஒரு குறிக்கோள் என்ன செய்யணும், இனி எழுதப்படாத சட்டங்களாக மாறிவிட்டது. ஆமென். ஆசீர்வாதம் சொன்னவன் என்னது, பணம். ஆசீர்வாதம் சொன்னவன் என்னது, நிலம். ஆசீர்வாதம் சொன்னவன் என்ன, வீடு. ஆசீர்வாதம் சொல்ல என்ன, ஆடம்பரமான பொருட்கள். ஆசீர்வாதம் என்ன, நிறைய நகை, நிறைய பணம், நிறைய சொத்து. இதுதான் ஆசீர்வாதம் என்று எழுதப்படாத சட்டமாக மாறிவிட்டது. ஆமென். ஆசீர்வாதம் எப்படி ஒரே வரையில சொல்றது, நான் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு எனக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை உபகாரங்களுக்கும் ஆசீர்வாதம் தான் பெயர். அத்தனை உபகாரங்களுக்கு பெயர் என்ன, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம் என்ன, நான் மகிழ்ச்சியா வாழணும். நான் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு இந்த பூமியில எனக்கு என்னென்ன தேவை, நான் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கர்த்தர் மறைக்காம கொடுக்க விரும்புறா, மறுக்காம கர்த்தர் கொடுக்க விரும்புவார். ஆமென். மறைக்காம கொடுக்க விரும்புறா, மறுக்காம கொடுத்த விரும்புகிறா, கேட்காமலேயே கொடுக்க விரும்புகிறா. ஆமென். கேட்காமலேயே கொடுக்க விரும்புறா. இங்க சிம்சோன் கேட்டாரா, ஆண்டவரின் ஆசீர்வாதம் கேட்டாரா, இல்ல இல்லையா. இன்னைக்கு ஜபத்துல ஆசீர்வாதம் பேரை எடுத்துட்டோம்னா எத்தனை பேருக்கு ஜபம் ஓடுன்னு தெரியாது. ஜபத்துல ஆசீர்வாதம் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆசீர்வாதம் அதை மட்டும் எடுத்துட்டு அந்த ஜபத்துல அப்படி தேடினா எத்தனை வார்த்தை மிஞ்சும்னு புரித சொல்றது. ஒரு ஜபத்தை ஒரு ஜபிக்கிறோம்னு அந்த ஜபத்துல ஆசீர்வாதம் ஒரு வார்த்தையை மட்டும் நீக்கிட்டு இருக்க அதுல எத்தனை வார்த்தை தேடுனா தெரியாது இல்லையா. குடும்பத்தை ஆசுவதியும், பிள்ளைகள் ஆசுவதியும், வேலையை ஆசுவதியும், வெட்டி ஆசுவதியும், அதை ஆசுவதியும், இதை ஆசுவதி. ஆகமத்தை என்ன, அந்த ஜபத்துல அதிகமா பயன்படுத்துற வார்த்தை இதுதான், ஆசீர்வாதம் இல்லையா. ஆனா ஆசீர்வாதம் என்னன்னே தெரியாம என்ன பண்ணி இருக்கணும், ஆசுவாதமா கெடுத்து இருக்கிறோம். எதை ஆசீர்வாதம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற அத்தனை உபகரணங்களுக்கும் ஒரே பேர் என்ன, ஆசீர்வாதம். அதுதான் ஒரு ஆசீர்வாதனுடைய அடையாளம், ஒரு ஆசீர்வாதனுடைய அடையாளம். நீங்க சொல்றது வேதத்தின் அடிப்படையில உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 128 சங்கீதம் 2 வசனம், 3 வசனம், 4 வசனத்தை வாசிச்சீங்கன்னா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம நன்மை உண்டாகும், கணிதரும் திராட்சை கொடி போல இருப்பார், ஒளிமர கண்டறிந்த போல இருப்பார்கள். இவ்விதமாய் அவர் மேல சொல்றது என்னது, என்ன ஆசீர்வாதம், உன் கையின் பிரயாசத்தை முதல் என்ன, கர்த்தர் பயப்படும் விதமா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் முதல் வசனம், முதல் வசனம் கர்த்தர் அவர் வழி நடக்கிறவன். முதல் ஆசீர்வாதம் என்ன, நீ சம்பாதிக்கிறத பக்கத்தில் கேளுங்க, இந்த முதல் ஆசீர்வாதம் இருக்கா, எது முதல் ஆசீர்வாதம், நீ சம்பாதிக்கிறத யார் சாப்பிடணும், அப்ப நாங்க தான் சாப்பிடுறோம் அப்படியே சொல்றீங்க. நீங்க சம்பாதிக்கிறது நீங்க சாப்பிடுறீங்களா, நீங்க சம்பாதிக்கிறது நீங்க சாப்பிடுறீங்களா, யார் சாப்பிடுறாங்க,
உங்க சம்பாதியம் உங்க உங்க உங்களுக்கு உதவுதா? ஒரு மனிதர் முதல்ல ஆசீர்வாதமே பாருங்க, என்ன ஆசீர்வாதம்? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இல்லையா, அது யார் தான் சாப்பிடணும்? நம்ம தானே சாப்பிடணும். நீங்க நம்ம சாப்பிடுறோமா? நீங்க வேலைக்கு போறீங்க, அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அது கூலி வேலையோ விவசாய வேலையோ இல்லையா, வேலைக்கு போறீங்க. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கணும், இந்த 500 ரூபாய் எத்தனை பேர் உங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன்பட்டுச்சு? இந்த 500 ரூபாயில எவ்வளவு பேருக்கு, எத்தனை பேருக்கு? நான் சொல்றேன், 400 ரூபாய் மற்றவங்களுக்கு பயன்பட்டு 100 மட்டும் பயன்பட்டுச்சு. எத்தனை பேருக்கு 500 ரூபாய் மற்றவங்களுக்கு பயன்பட்டுச்சு? இந்த மாச காசு வாங்கினது மட்டும் தான் கையில பார்த்தேன், 1 ரூபாய் கடன் செய்யல, எனக்கு பயன்பட அப்படின்னு சொல்ற இருக்கிறமா? இந்த மாசம் சம்பாதிச்சேன், இந்த வாரம் சம்பாதிச்சேன், இந்த மாசம் சம்பாதிச்சேன், இந்த மாசம் சம்பாதிச்சதுல எனக்கு என்ன செய்யல, வான் கண்ணில் உழைச்சதை மட்டும் தான் நான் பார்த்தேன், நீ என்ன என்ன செய்யல, அதுல ஒண்ணுமே நான் அனுபவிக்கல, அப்படிப்பட்டது இருக்கிறமா? தமிழ் புரியுதாங்க? இருக்கிறமா? ஏன் ஆஸ்வதிக்கல? அப்ப ஆஸ்வதன என்ன ஆசீர்வாதம் கையில கொடுத்து கத்த கொடுக்கலையா? மாசம் மாசம் கத்த கொடுக்கலையா? கொடுத்தா தானே, அதை கொடுத்து உனக்கு பயன்பட்டிருக்கா? இந்த மாசத்தை சொல்ல சம்பாதிச்சு முழுவதும் நம்ம மனப்பூர்வமா நம்ம கொடுக்கறது வேற, மனப்பூர்வமா மனப்பூர்வமா நம்ம எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா. நான் சம்பாதிச்சது எனக்கு என் பிள்ளைகளுக்கு மனப்பூர்வம் என்ன செஞ்சோம், மன ரம்மியமா நாங்க வச்சு என்ன செஞ்சோம், நாங்க அனுபவிச்ச இந்த மாசம் முழுவதும் எங்க கத்தரை கையில கொடுத்தது நாங்க உழைச்சத மனப்பூர்வமா மன ரம்மியமா நாங்க உட்கார்ந்து என்ன செஞ்சோம், நாங்க அனுபவிச்சோன்றதுங்க எவ்வளவு பேருங்க? இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு? அப்ப முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? உன் கையின் பிரயாசத்தை, அப்பதான் ஆசீர்வாதம். அப்ப நீங்க அது கிடைச்சிருக்கா? ஏன் கிடைக்கல? யாருக்கு கிடைக்கும்? வளர்ந்தவனுக்கு கிடைக்கும் இல்லையா. இப்ப அவன் ஆசீர்வாதத்தை வச்சுதான் என்ன செய்ய முடியும்? சிம்சோன் வளர்ந்தா கர்த்தரவனை ஆசீர்வதித்தார் இல்லையா. இப்ப யார தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறா? வளர்ந்தவனை ஆசீர்வதிக்க விரும்புறா. அப்ப நான் சம்பாதிக்க பயன்படுறேன் என்ன அர்த்தம்? நான் இன்னும் வளரலன்னு அர்த்தம். வளர்ச்சி கட்ட செயலங்கட்ட இல்லைன்னு அர்த்தம். அது என்ன செய்ய நான் சொல்ல வரேன். அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? நான் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு, இந்த பூமியில நான் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தேவன் எனக்கு கொடுக்கிற அத்தனை உபகரணக்கும் பேர் என்ன பெயர்? ஆசீர்வாதம். அது இன்னைக்கு இருக்கான்னு பாருங்க. அது இன்னைக்கு இருக்கா? வெறும் பணம் மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, வெறும் பணம் மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, வெறும் நகை மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, இந்த பூமியில நான் வாழ்றது இல்லையா. அந்த சங்கீதம் சொல்லி வரேன். அப்ப மனித ஒரு ஆசீர்வாதமா, வேலவர் ஆசீர்வாதமா, நம்ம கையில வருமான ஒரு ஆசீர்வாதமா, பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமா? அடுத்த என்ன சொல்ற? 5வது வசனம், கர்த்தர் சீயோன் என்ற ஒண்ணை எருசலேம் என்ன அர்த்தம்? சமாதானம் இல்லையா. எருசலேம் சமாதானத்தை அடித்தளமாய் கொண்ட நகரம். எது எருசலேம் அர்த்தம்? சமாதானத்தை அடித்தளமா, சமாதானம் பேசிக கொண்ட நகரம். அப்ப சமாதானம் ஒரு மகிழ்ச்சி, சமாதானம் ஒரு ஆசீர்வாதமா? நீ எவ்வளவு பேர் சமாதானமா இருக்கிறீங்க? எவ்வளவு பேரு சமாதானமா இருக்கிறீங்க? நேற்று சாயங்காலம் தம்பி வந்திருந்தான், அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தைனா, காசு என் கையில இல்லாத போது நிம்மதியா நான் இருந்தேன். சொன்னது விசுவாசி, அவிசுவாசி இல்ல, சொன்னது விசுவாசி. நம்ம சொல்ல பிள்ள, அவன் சொன்ன பேர் சொல்ல வேண்டாம், அவனுக்கு பேர் வேண்டாம். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? எப்படி இருந்த காசு கையில இல்லாத போது, அப்ப காசு எல்லாம் வேணா பரவாயில்லையா? காசு தேவை இல்லையா? காசு எப்ப கைக்கு வந்துச்சோ என்ன போயிடுச்சு? ஒரே டென்ஷன் உட்காந்து பொறுமை பேசுறதுக்கு நேரம் இல்ல. அதோட போன் வைத்தோட சரிமான்னு சொல்லி பார்த்து தோத்தமே அனுப்பிட்டேன். ஏன்னா சொல்ல வரேன்னா, சமாதான ஒரு ஆசீர்வாதமா? நீ எதை எத்தனை பேர் சமாதானத்தை ஆசீர்வாதமா நினைக்கிறோம்? எவ்வளவு பேர் சமாதானம் ஒரு ஆசீர்வாதம் தான் நினைக்கிறாங்க? எவ்வளவு பேர் இன்னைக்கு சாப்பிடுறவ சமாதானமா சாப்பிட்டுருக்கிறியா? ஆசீர்வாதம் ஆகாரத்தை கொடுக்கிறது ஒரு ஆசீர்வாதம், சாப்பிடுற ஆகாரம் நமக்கு சைடு எஃபெக்ட் வராம வருது பாரு. புரியுதா சொல்றது? எவ்வளவு பேர் இந்த சாப்பாடு ஒத்துக்கணும்? நம்ம சொல்லி எத்தனை பேர் சாப்பாடு ஒதுக்கி வைக்கிறோம்? இதை சாப்பிட்ட பிறகு அலர்ஜி ஆச்சு, எவ்வளவு பேர் சொல்றோம்? சொல்றமா?
சாப்பாடு கொடுக்கிறது ஒரு ஆசுவாதம் மட்டும் இல்ல, சாப்பிடுற சாப்பாடு நமக்கு பாதிப்பு உண்டாக்காம இருக்கு பாத்தியா. அவர் சொல்றாரு அதன் ஆகாரத்தை நான் என்ன செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்க 40 தடவை ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்டா இல்லையா? நான் ஒரே சாப்பாடு தானே, நல்ல தண்ணியா அவன் குடிச்சது? நல்ல தண்ணியா இல்ல? இல்ல என்ன தண்ணி? தெருவில் கடந்த தண்ணி இல்லையா? மழை பெய்து எனக்கு அந்த குழந்தை தண்ணி அந்த தண்ணி தானே? ரெண்டே ரெண்டு தான் புது தண்ணி குடிச்சான். எந்த அர்த்தம்? ஒன்னு யாத்திரகம் 17 கண்மணி இல்லையா, ரெண்டாவது என்னாக 20 ஒரு கண்மணி இல்லையா? எங்க மனதான் புது தண்ணியை குடிச்சது, மீதி எல்லாம் மீதி தண்ணி எந்த தண்ணி தான் குடிச்சான்? குழந்தை கடந்த தண்ணி தானே? குழந்தை கடந்த தண்ணி என்ன? தலைநகர் மழை பெய்து மழையா? மழை பெய்து குழந்தை தேய்க்கிற தண்ணி தானே? அந்த தண்ணி குடிச்சு நல்லதானே வாழ்ந்தான்? 40 வியாதி இல்லை தானே? 40 நோய் இல்லை தானே? காடு வீங்கல தானே? காடு வீங்கல தானே? நீ கொஞ்ச நேரம் காடு தோட காடு வீங்கிக்கு தானே? ஏன் வீங்குது? கொஞ்ச தூரம் நடந்த கால் வீங்குது தானே? வீங்குதான் வேங்கலையா? ஏன் வீங்குது? எனக்கு யோசித்து பார்த்துருப்பீங்களா? ஏன் இது? அவன் அவன் 40 நடந்தான் நடந்தான் 40 நடையதான் வாழ்க்கை இல்லையா? 40 நைட்ல நடந்தான், பகல நடந்தான், சாயங்காலம் நடந்தான், மத்தியானம் நடந்தான், எப்போ மேக இருந்தது அப்ப நடந்திருப்போம் இல்லையா? அது மத்தியானமா காலையா அதெல்லாம் ஒண்ணு கணக்கு. குளிர் நடந்திருப்பானா? குளிர் காலத்துல மழை வரும்போது நடந்திருப்பான்ல? வெயில் பயங்கர வெயில் அடிக்கும் போது அவன் கால் வீங்கறதுன்னு பைபிள் சொல்றது. அவன் கால் வீங்கற சட்டை கூட வெளுக்கிறதுன்னு பைபிள் சொல்றது இல்லையா? ஒரு மா ஒரு நான் சொல்ற 4 முறை டிரெஸ் ஆட்டு முக்கிய எடுத்தா வெயில் கட்டிடுது இல்லையா? ஒரு நாள் தேடி தேடி கழிச்சு கழிச்சு அதை கழிச்சு இதை கழிச்சு மூணு வட்டியை கழிச்சு கூட தூக்கணும் இல்லையா? அந்த மூணு முறை தண்ணி முக்கியத்தா இல்லையா? ஆனா அவன் 40 சட்டையை தான் போட்டான் இல்லையா? அவன் எந்த ஜவுளி கடைக்கு போனான்? 40 எந்த ஜவுளி கடைக்கு போனாங்க? எந்த ட்ரெஸ் எடுத்தாங்க? அவன் போனதெல்லாம் வணாந்தான் இல்லையா? அவன் சட்டை என்ன ஆகலையா? வெளுக்கலன்னு சொல்லுது. பழசாக என்ன அர்த்தம்? நம்ம ட்ரெஸ் மாத்திரையே மாத்திரம் ஒரு வருஷம் போட்டுனா போச்சு, ஒரு மாதிரி கலரே மாறி போச்சு இல்லையா? கலர் மாறி போயிடு தானே? ஒரு வருஷம் போட்டாலும் கலர் மாறு தானே? அவன் 40 சட்டை பண்ண கலர் மாறிச்சா? ஏன் மாறல? அவன் 40 ஒரே சாப்பாடு தானே? காலையில சாப்பாடு, காலையில மண்ணா, மத்தியானம் மண்ணா, நைட் மண்ணா இல்லையா? மூணு நேரம் ஒரே சாப்பாடு கொடுத்தா எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? மூணு நேரமும் ஒரே சாப்பாடு கொடுத்தா என்னது? அப்படி ஒரு முறை படிச்சோம் இல்லையா? காலையில இந்த சாம்பார் தான், இந்த சாம்பார் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஒரே சாம்பார் தான் இல்லையா அது அன்னைக்கு வைக்கிறதா இன்னைக்கு வச்சா பாத்தியா ஏன்னா எண்ணிக்கை தான் இன்னைக்கு வச்சா பாத்தியா ஒரு மாசம் முன்னாடி வச்ச சாம்பார் எடுத்து ஒரு மாசம் மோடி வச்ச சாம்பார் எடுத்து சூடு பண்ணி ஊத்துறாங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? புது சாம்பார் தான் சாப்பிடுறோம் இல்லையா? அப்படி அன்னைக்கு நம்ம சாப்பிட்றது என்னதுதான்? நல்ல தண்ணி இல்ல, ஒரே ஒரு சாப்பாடு இல்லையா? காலையில மண்ணா இல்ல நாய்க்கு மட்டும் வச்சு என்ன நான் வச்சு வண்டிச்சா? ஒண்ணு கிடையாது. ஒரே நாள் ஒரு மாசம் கூட அதோட முடிச்சுட்டா இல்லையா? ஒரே ஒரு முறை எப்படி கொடுத்தாரு? ஒரு மாசம் கொடுத்தா அதோட சரி, திரும்ப கொடுத்தாரா? அவன் கேட்கறதை விட்டு அவர் கொடுக்கறதை கொடுத்தார் இல்லையா? சரி என்ன மண்ணாவே சாப்பிடறான், இன்னைக்கு என்ன கொடுக்கலாம்? சரி ஒரு கோழி கொடுக்கலாம், அப்படி கொடுத்தாரா? ஒன்னும் கொடுக்கல. கேட்டா பாத்தியா கொடுத்து எது கொடுத்தாரு? இதுக்கு மேல கேப்பியான மாதிரி தான் கொடுத்தாரு இல்லையா? சிக்கன் கொடுத்தாருல, எப்படி காடையை கொடுத்தாரா? எப்படி கொடுத்தாரு? சாப்பிட்டு என்ன கொடுத்தாரு? இதுக்கு மேல அவனை கேட்ப, இதுக்கு மேல நான் வெஜ் கேட்கவே கூடாது இல்லையா? என்ன பார்த்தோம் என்ன எது ஞாபகம் வரும்? கிப்ரோ தத்தாவா என்னது? மொத்த பேரும் செத்தான். கேட்ட மொத்த பேரும் கர்த்தரை ஆஸ்வதிக்கணும். கர்த்தரை ஆஸ்வதிக்கிறேன், கர்த்தர் அங்க அவர் தான் ஆலயத்துக்கு அப்புறம் ஆஸ்வதிக்கிறது.
குழந்தையா? நீ வளந்தியா?
என்னது குழந்தையா வளந்தையா குழந்தை என்ன அர்த்தம் இப்ப சின்ன பிள்ளை இல்லையா ஒரு ஒரு வயசு பிள்ளை அது அம்மா கிட்ட மட்டும்தான் போகுமா யார் கூடாலும் போகுமா யார் கூட்டாலும் போகும் தானே யார் கையை நிட்டாலும் எத்தனை வயசு பிள்ளை ஒரு வயசு பிள்ளை யார் கை நட போகமா போகாதான் அப்படி கை நட போகமா போகாதான் போகும் தானே பத்து வயசு பிள்ளை மீன் பத்தியா அவன் என்ன அர்த்தம் அவ அவங்க என்ன சொல்றாங்க சின்ன பிள்ளைய பொண்ணு பிள்ளை எப்படி வந்துச்சு ஆனா பிணை செய்ய மாட்டேங்குது ஐயா வர மாட்டேங்குது இப்ப வளர்ந்துருச்சு ஆனா செய்ய மாட்டேங்குது அப்ப வளர்ந்த பிள்ளைக்கு யாரு என்னன்னு தெரியுது இல்லையா பக்கத்து கேளுங்க உங்களுக்கு யாரு என்னன்னு தெரியுதா கேளுங்க பக்கத்துக்கு நீ உங்களுக்கு யாரு என்ன அப்படி தெரியுதா கூப்பிடுறது யாரு தெரியுதா செல்போன்ல கூப்பிடுறமா யாருன்னு தெரியுதா கூப்பிடுறாங்க அழைக்கிறாங்க தானே ஒரு வளர்ந்த தேவையில்லாத தேவையில்லாதான் என்ன விஷயம் இது என்ன அர்த்தம்னா ஒரு வளர்ந்த பிள்ளைக்கு எது அவசியமான போனு எது அவசியம் இல்லாத தெரியும் தானே தெரியுமா தெரியாத தெரியாத பிள்ளைக்கு என்ன பண்ணும் அப்படி உடனே அடுத்த தாதா அப்படி ஓடும் தானே ஹலோ அப்படி பேசும் தானே பேசுமா பேசாத பேசுமா பேசாத வளர்ந்த பிள்ளைக்கு தெரியும் யார் போன நம்ம அட்டன் பண்ணணும் அப்படி தெரியும் தானே எல்லாரும் போன எல்லாரும் அட்டன் பண்ணலாமா எல்லாரும் போனையும் எல்லாரும் அட்டன் பண்ணலாமா ஏன் எல்லாருக்கும் சில போன் முக்கியமான நபரா இருப்பாங்க சில போன் முக்கியமான நபரா இருப்பாங்க அப்ப அந்த முக்கியமான நபர் போன யாரை அட்டன் பண்ணணும் பட் அந்த முக்கியமான நபர் மட்டும் அட்டன் பண்ணணும் அப்ப இது யாருக்கெல்லாம் தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தலைமையில இருந்து போன் பண்றாரு தலைமையில இருந்து எனக்கு போன் பண்றாரு தேசத்துக்கு போன் வருது போன் வந்த உடனே பெரியவளா சிறந்த தெரியல முக்கியமான நபர் இல்லையா அவ முக்கியமான நபரை ஒரு முக்கியம் இல்லாத நபர் எடுக்கும் போது என்ன உண்டாகுன்னா அது அவர்களை அவமதிப்பதற்கான அடையாளம் அது அவர்களை அவமதிப்பதற்கான அடையாளம் இன்னொன்னு முக்கியமான போன பார்த்துட்டு நான் எடுக்கலன்னா நான் அவரை அவமதிப்பதற்கான அடையாளம் அது யூஸ்லெஸ் அர்த்தம் எதை பண்ண உடன் பண்ண மாட்டோம் எனக்கு ஒரு போன் வருங்க எனக்கு ஒரு போன் வரும் ஒரு குறைஞ்ச பட்சம் 45 கால் வரும் குறைஞ்சபட்சம்
அது மாதிரி இல்ல ஒரு மாதிரி அது அதான் என்ன செய்யறது இல்ல இப்ப அது ஒரு மாதிரின்றதுனால அது என்ன செய்யறது இல்ல இப்ப நான் என்ன பண்ண அட்டன் பண்ண மாட்டேன் ஒரு மாதிரி தான் அட்டன் பண்ண மாட்டேன் இல்லையா அப்ப ஒரு மாதிரி புரிஞ்சிக்க தானே இல்ல ஒரு மாதிரி தான் புரிஞ்சிக்க தானே இல்லையா அப்ப நான் அட்டன் பண்ணது போல என்ன போடு ஒரு மாதிரியான போன் இல்லையா ஒரு மாதிரினா இல்லையா ரெண்டு நட்டு ஒரு நட்டு முக்க நட்டு சரி அது நீ புரிஞ்சுக்கோ சரியா அது அப்படி பட என்ன செய்ய வேண்டியது இல்ல அப்ப நான் எடுக்கல என்ன அர்த்தம் தெரியுது என்ன செய்ய கூடாது அப்படி பண்ணுவீங்களா இல்ல எல்லாம் அட்டன் பண்ணுவீங்களா சில போன பிளாக் லிஸ்ட்ல போடுறீங்க தானே போடுறீங்க தானே அதெல்லாம் போடுறீங்க பிளாக் லிஸ்ட்லயே போடுறீங்க இல்லையா அது ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா இதெல்லாம் என்ன லிஸ்ட் அதெல்லாம் பிளாக் பண்ற லிஸ்ட் தானே அப்ப அடைச்சு வச்சிருக்கீங்க தானே ஏன் இந்த போனை தொடவே கூடாது அப்படின்னு அடைச்சு வைக்கிறோம் ஏன் அடைச்சு வைக்கிறீங்க இந்த போன் எல்லாம் நம்ம என்ன கொண்டு வர்றது தலைவலியை நீக்கிறது இல்ல இல்லாத தலைவலியா என்ன வாசிச்சீங்க தங்கிருக்கிறாரோ அந்த வீட்டுல இருக்கிற ஆகாரத்தை நான் ஆசிர்வதிப்பேன் இல்லையா அப்ப ஆசிர்வாதம் என்ன வராது எந்த பாதிப்பும் வரக்கூடாது வராது அப்படி வந்துச்சு என்ன அர்த்தம் இப்ப சாமுவேல் கூப்பிட்டா சரியா வாசிச்சது சாமுவேல் சரியா வாசிச்சது சாமுவேல் சரியா ஆண்டவர் கூப்பிட்டார் என்ன கூப்பிட்டாரு யாராவது சொல்லீங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் போய் சொல்லி ஓ நாங்க கடி கேக்கது என்ன ஆயிட்டோம் அப்படியே மூழ்கி போயிட்டோம் அப்படியா சரி மூழ்கி போகாது கொஞ்சம் தேடிக்கிட்டே இருக்கு இப்ப சாமுவேல் ஆண்டவர் கூப்பிட்டார்ல கூப்பிட்டார்ல சாமுவேலே சொல்லு கூப்பிட்டாரா எங்க ஒண்ணா ஏன் ஒண்ணா இன்னும் அவன் இன்னும் கர்த்தரை சாமுவேல் என்ன செய்ய இன்னும் கர்த்தரை அறியவில்லை எல்லா வார்த்தைகளும் தெரியாது யாருக்கு சாமியில இப்ப யாருக்கு ஆமேன்னு சொல்லி இருக்கணும் யாருக்கு அட்டன் பண்ணி இருக்கணும்
இன்னைக்கு பாயில சொல்றாங்க சரியா இப்ப ஆண்டவர் சாமுவேலுக்கு ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்றாரா சாமுவேலுக்கு ஃபோன் பண்றாரா ஃபோன் பண்றாரா எங்க பண்ணாருங்க நம்புங்க சரியா இப்ப பண்ண சாமுவேல் யார் ஃபோன் எடுத்துக்கணும் ஆண்டவர் ஆண்டவர் ஃபோன் எடுத்துக்கணும் சாமுவேல் யார் ஃபோன் எடுக்கறாரு ஏ ஃபோன் எல்லாம் எடுக்கறாரு ஏ என்ன வளர்ந்தாரு ஏ குழந்தை அப்ப குழந்தைக்கு தெரியல என்னது யார் போன அட்டாக் பண்ணனும் யார் போன பிளாக்ல போடணும் யார் போனுக்கு உடனே ரிப்ளை பண்ணனும் யார் போனுக்கு லேட்டா பண்ணனும் பரவாயில்ல அப்படி யாருக்கு தெரியும் வளர்ந்தவனுக்கு தெரியும் குழந்தைக்கு எல்லா போனும் அது ஒரே போனும் எல்லா போனும் எல்லா காலும் அது பிறந்தவன காலம் முக்கியமான காலம் அது ஒண்ணுதான் முக்கியம் இல்லாத அரைக்காலம் ஒண்ணுதான் இல்லையா ஏன் அதுக்கு என்ன இல்ல வளரல அப்ப வளர்ந்தவனுக்கு தெரியும் கூப்பிட்ட உடனே எங்க ஓடுறான் இப்ப கூப்பிட்டவன அவன் கூப்பிட்டதா அவரு போறது ஏன் வளரல ஆனா வளர்ந்த பிறகு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட சாமுவேல் மேல என்ன செய்யல கீழே விழல அப்படி அப்சர் பண்ற பத்தியா அப்படி நிறைவேற்றல ஏன் இப்ப வளர்ந்துருக்கான் ஆமே அப்ப குழந்தைக்கும் வளர்ந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்ப போன எடுக்கிறத பத்தியே தெரிஞ்சுக்கலாம் நீ வளர்ந்தையா நீ குழந்தையா இல்லையா அந்த பிள்ளை வளர்ந்தது சிம்சோனுக்கு அப்பா சிம்சோனுக்கு அம்மா ரொம்ப பெரியவங்க தான் ஆனா கர்த்தரவ கூட இருக்கிறான்னு ஒரு நாள் வந்தாரு தூதம் வந்தாரு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார் தூதம் வந்தாரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை முத முறை மனவா மணி மட்டும் வந்தார் இல்லையா சொல்லிட்டு போயிட்டார் அவன் சொன்னான் நான் கும்ப மாட்டேன் திரும்ப வந்தாரா வந்தாரு திரும்ப எங்கதான் போனாரு வந்தவங்க எங்க வந்தாரு பாருங்க இல்லையா எங்க போன புரியுதாங்க அது நியாய பதிமணம் புரியுதுங்களா இல்ல நியாய பதிமணம் இதெல்லாம் புரியுதான்னு கேட்டேன் என்ன புரிஞ்சு தலைவர் யாரு மனோவா தானே யார் கிட்ட போயிருக்கணும் தூதன் ஆண்டவர் வரல சரி தூதனாவது வந்தான்ல எங்க போயிருக்கணும் ஏன் போல மனோவா கண்டு மனோபாவும் மனைவியும் கண்டு விழுந்தார்கள் அப்பொழுது அவர் அறிந்து தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோ சாகவே சாவோம் மனைவி சொல்ற பாருங்க கொஞ்சம் மண்டல மூட இருக்கா இல்லையா அவர் இருக்கும் போதே சாவல போயிட்டு பிறகு சாவ போற அவர் இருக்கும் போதே விளங்குதுங்கண்ணா அடுத்த வசனம் கர்த்தர் கொண்டு போன சித்தமா இருந்தா உன எப்பயோ கொண்டு போட்டு பாரு இல்லையா போயிட்டாரா குழந்தைங்க போயிட்டாரா அது ரெண்டும் போல விரும்புறா தலைவர் புரிய வச்சிருந்தேன் தலைவர் புரிய வச்சிருந்தேன் வளர்ந்திருக்கிறியா கர்த்தர் ஒரு மனுஷனோட இருக்கணும்னா அவன் யாரா இருக்கணும் வளர்ந்து இருக்கணும் வளர்ந்தவனுடைய அஞ்சாவது அடையாளம் என்ன அப்படின்னா என்ன அஞ்சாவது அடையாளம் மாம்சத்திலே செயல்பட மாட்டான் இல்ல சுயமாக செயல்பட மாட்டான் ஆமே மாம்சத்துல மாம்சம் அர்த்தம்
Tama, tama berumur, mangsam berumur madri. Nama mangsam berumur ma? Nama mangsam berumur ma? Mangsam yenna berumur ada bolu bolu ajaran culang le. Nama mangsam yenna berumur ada bolu ajaran culang le. Beriye kita ala, anjir mana kiri beri cinta katte mana beri cinta gilat tu beri cinta tuh orang mangsam berumur. Tokatan solat juga. Night panjang mana beri cinta bangga. Video kala anjir mana kiri katte mana beri cinta beri cinta macam macam ye. Enggak beri cinta? Anu bangirka? Mangsam ratah mangsam iyo, apa dah mangsam ada soal, anu boleh ada yang. Nenek sana, na, bunda sana, tu boleh aje. Nenek ada yang lain. Anjir mana? Kanan beli kau? Kanan apa yang? Adik beri mana? Bapa mana? Adik patu mana? Ipadan 4, 5, 10 ni misalnya mana? 10 kereta sharp, anjir mana? Kelam perlu apa dia? 7 mana? Kelam perlu apa dia? 7 mana sih? Ili, apa solo apa dia? Enak tak? Video call ni lah, tuh kereta. Nda masuk, rumbo berumbo. Night lah hilang, video call lah hilang. Enak kala? Enak kala cahaya angkat tu dah. Itu video call ni, tema samudra tu kau pon kami na. Oru mudi mo, oru thobat katayam yer pertegaran eran video call. Oru mudi mo, oru thobat kumam yer pertegaran eran video call. Kedu mudiyo? Yer mudiyo. Bencho? Thobat. Yer lepa dengna? பிசாசோ பிசாசோட கிரியைகளும் இல்லையா வெளிச்சம் என்பது என்ன தேவனோ தேவட்ட கிரியோ இல்லையா இது எப்ப முடியுது விடிய காலையில பாத்தீங்கன்னா பிசாசின் கிரியை முடிச்சு தேவனுடைய கிரியை துவக்கற நேரம் தான் எப்போ விடிய காலம் பிசாசு பாக்கும் இந்த விடிய காலம் தான் நீ என்ன அழிக்கிற நேரம் அப்ப நான் என்ன செய்ய கூடாது விடிய காலம் தான் நீ என்ன நான் சொல்றது பிசாசு சொல்ற மாதிரி சொல்றேன் சரியா இப்ப பிசாசு என்ன சொல்லும் இந்த விடியர் காலம் தான் நீ என்ன அழிக்கிற நேரம் அப்ப நீ எப்ப எப்ப என்ன அழிப்ப அப்ப விடியர் அவன் கண்ணை இழுத்து வச்சிட்டா நீ அழிக்க முடியாது பிசாசின் கிரியை அவ்வளவுதான் உன் நீல ஏன் ஒரு பிரச்சனைக்கு இன்னும் சொல்யூஷன் முடிவு வரலன்னா நீ அதிகாலையில ஆண்டவரை தேடல அதனால ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரல சாயங்கால பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு மத்தேயு 14 அதிகாரம் மாத்தியா எப்ப முடிஞ்சிச்சு விடியர் முடிஞ்சிச்சா மத்தேயு 14ல சாயங்காலம் பிரச்சனை ஆரம்பிச்சுச்சா சாயங்க நடுக்கடலுக்கு போனாக எதிர்காட்டா இருந்த பண்டியால் கடல்ல அடைப்பட்டதா சாயங்காலம் பிரச்சனை ஆரம்பிச்சுச்சா இப்ப நைட் 12 மணிக்கு பிரச்சனை முடிக்காம முடிக்க கூடாதா நைட் 12 மணிக்கு முடிக்க முடியுமா முடியாதா நைட் 8 மணிக்கு பிரச்சனை முடிக்க முடியுமா முடியாதா முடியுதானே 12 மணிக்கு 1 மணிக்கு ஆனா ஏசு எப்போ வந்தாரு ஏசு எப்போ வந்தாரு 3:06 எப்பன் 3:06 என்ன விடியர் காலம் இல்லையா விடியர் காலம் தானே அப்ப விடியர் காலம் தான் தேவன் என்ன வருவரா அவ பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்குறாரு படல ஏனா அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்க கட்டடிக்கு எப்ப தொடங்குச்சு ஒன்னு முடியும் ஒன்னு விடியும் இல்லையா எப்போ விடியர் காலை விடிச்சிருந்தா சத்துரு பாப்பா இந்த மாம்சம் பாக்கும் நீ விடியர் காலை என்ன செய்யவே கூடாது விழிக்கவே கூடாது ஏன் விடிய அவ்வளவு தூக்கம் வருது ஏன் விடிய அவ்வளவு தூக்கம் வருது இல்லையா நீங்க வெளிகளை முடிக்க முடியல தானே 12 மணி வரை முடிக்கற முடிக்கலையா சிரமமா முடிக்கற தானே ஏன் 5 மணிக்கு முடிய மாட்டாங்க 12 மணி வரைக்கும் முடிக்கற ஒரு நபரான 5 மணிக்கு எல்லாம் தானே எல்லாம் எல்லாம் கூடாது எல்லாம் முடிய தானே ஏன் எல்லாம் முடிய மாட்டாங்க விஷயம் தான் என்ன விஷயம் நீ விடிய காலை இருந்தா எனக்கு ஆபத்து நீ விடிய இருந்தா எனக்கு ஆபத்து இல்லையா சரி செங்கலுக்கு வந்தாங்களா வந்தாங்களா பண்ணாம எப்ப தெரியும் இயேசுக்கு நைட் தெரியும்தானே சாயங்காலம் தெரியும்தானே அப்ப நைட் என்ன பண்ணாரு முன்னாடி போன பெண்ணை எல்லாம் வெளிய நின்னார் தானே முன்னாடி போன மேக பிரடி வந்துச்சா முன்னாடி போன அக்கினி படி வந்துச்சா இது நைட்டா விடியகாலம் முன்னாடி போன மகம் பிரடி வந்துச்சா முன்னாடி போன அக்கினி பிரடி வந்துச்சா இது நைட்டா விடியகாலம் நைட் தானே இப்ப பார்வன் வந்தா நைட் தெரிஞ்ச ஆனது தெரியும்தானே சாயங்காலம் தெரியும்தானே அவன் அழிக்க தேவனார் முடிக்கும் அழிக்கல தானே எப்ப அழிச்சார் விடிய காலம் வெளுத்து வரும் போது இல்லையா கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் இல்லையா கர்த்தர் என்ன செஞ்சாரு மேகத்தில் அக்கில் இருந்து பார்வோனை பார்த்தார் பார்த்தாரா அப்ப அது கண்ண முடியும் தாரா
கிழக்கு விழுந்து வரும் ஜாமத்தில் அக்கினியின் மேகம் மானஸ் சம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அப்ப அன்படி கண்ண முடிந்தான்னு கேக்குறேன் இல்லதானே ஏன் கட்ட கிளிய சேனையார எப்போ விடிய இருக்கான் அப்படி உழுது
மாம்சனை பிரியப்படுத்தனே சுயத்துல இருக்கிற மாம்சத்தை இருக்கிறேன்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் நிறைய சொல்றேன் நான் சொல்றது ஒண்ணு எது அதிகாலையில இந்த மாம்சம் என்ன தெரியுமா இலை விடாது கண்டுபிடிக்குங்க சரியா எழுத உட்கார்ந்து பாத்தீங்களா கண்டுபிடிக்கல புரண்டு புரண்டு படுக்கிறீங்கல்ல நான் தலைகளில என்ன தேனா இருக்குது இல்லதானே புரண்டு புரண்டு படுக்கல எழுது உட்கார்ந்து தோணுதா புரண்டு புரண்டு படுக்கிறதானுங்க புரண்டதே இல்லையா வெடிய கால கண்டுபிடிக்குதானே நாலு மணி ஆச்சு என்ன பண்ணலாம் ஆதிக்கம் இருக்கு இந்த மாம்சத்தை அடக்கிற அளவுக்கு நீ என்ன வளரல உன் மாம்சத்தை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு நீ என்ன செய்யல இன்னும் வளரல உன் வளரல இந்த மாம்சம் விருப்பமா ஆளக்கூடாது இந்த மாம்சம் விரும்புறபடியில வாழக்கூடாது நம்ம சொன்ன மாம்சம் கேட்கணும் உட்காரனா உட்காரணும் நில்லுனா நிக்கணும் பாசிங்னா பாசிங் தான் அவ்வளவுதான் சாப்பிடுறது ஒரு மாதிரி இருக்கு நாளைக்கு பாசிங் இருக்கலாம் என்னைக்கு இந்த மாம்சம் சொல்ற நீ கேட்காத இந்த மாம்சம் சொல்ற நீ கேட்காத நீ சொல்ற மாம்சம் கேட்கணும் ஆமே அதான் வளர்ச்சிக்கான அடையாளம் வளர்ச்சி அடையாளம் என்ன நான் சொல்ற மாதிரி இந்த மாம்சம் கேட்கணும் இல்லையா சாப்பிட மன முடிய தூக்கி போட அவ்வளவுதான் கோவிச்சு சண்டை போட்டு சாப்பிட போகாத அதுல வயலாக்கி இருக்கு எதுல சண்டை போட்டு போனா மூணு நாள் கூட சாப்பிடாம அந்த வயலாக்கி இருக்கு ஆனா பாசிங் வந்த மட்டும் அல்சர் வந்துருது சண்டை போட்டு ரெண்டு பேரும் சண்டை எத்தனை சாப்பிட இருக்கிறீங்க மூணு நாள் சாப்பிட இருக்கிறீங்கல்ல ஓ அப்படி உட்காரீங்கல்ல சாப்பாடு அப்படி தள்ளி விடுறீங்கல்ல அதே பாசிங் மட்டும் என்ன வருது எப்போ அந்த உபவாசம் இருக்கலாம் என்ன போடும் அல்சர் வந்துடும் உடனே அவங்க இவங்க ஊருக்கு மொத்தம் ஞாபகம் வரும் பாத்தீங்களா ஆமா அது ஞாபகம் என்ன வரும் எப்போ அல்சர் வந்து நம்ம ஆண்டவர்கள் இன்னும் உழைக்கணும் எப்ப உழைக்கிறது எப்போ நினைச்சு சொல்லுவாங்க என்னது இப்பதான் இப்படி இருக்க கூடாதுங்க பின்னாடி உழைக்கணும் நான் உப்ப ஏன் உழைக்கல அப்ப எங்க உழைக்க போறோம் இப்பவே உழைக்க வேண்டிய நேரத்துல உழைக்கல அப்புறம் அப்புறம் எங்க உழைக்கிறது இல்லையா உழைக்க வேண்டியது உழைச்சிட்டு போயிட்டு அவ்வளவுதான் உபவாசம் இழைச்சிரும் பின்னாடி செய்ய முடியாது முப்பது நாள் மூணே நாள் வந்தாலும் சரி இல்லையா மூணே வெளிப்படுத்த மூணே மாசம் மூணு ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா எத்தனை மாசம் மூணே மாசம் ரெண்டு பேர் வந்தாங்க வானத்தை அடைச்சான் அதை உடைக்கிறான் இதை உடைக்கிறான் அப்படி எப்படியே நடக்குது எத்தனை மாசம் தான் எவ்வளவு நாள் வாழ்றோம்னு முக்கியம் இல்லை எப்படி வாழ்றதான் முக்கியம் எவ்வளவு நாள் வாழ்றோம்னு முக்கியம் இல்லை எப்படி வாழ்றதான் முக்கியம் ஆமே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் அங்க ஒரு பெண்ணை கண்ட ஏபரம் இல்லையா இது எல்லாமே யாரால 14:5
அது மணிக்கு வாசம் வாசிக்கமல அவன் பெலிஸ்தரில் அவன் பெலிஸ்தரில் குற்றம் கண்டுபிடிக்கும் முகாந்திரம் உண்டாகபடி இது எது கர்த்தரின் செயல் எது கர்த்தரின் செயல் 25 என்ன கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார் இல்லையா இப்ப கர்த்தர் ஏவ எங்க போறதுக்கு திம்னாத்துக்கு போறதுக்கு இல்லையா திம்னாத்துக்கு வந்து எதுக்கு அந்த பெலிஸ்தர குற்றம் கண்டுபிடிச்சி அந்த பெலிஸ்தர் என்ன செய்யணும் அழிக்கணும் இப்போ யாரால ஏவப்பட்டவங்க போறான் என்பதை அவன் குற்றம் கண்டுபிடிக்க போறான் என்பதை அவன் தகப்பனும் தாயோ அறியாதிருந்தார்கள் அவங்க என்ன செய்யல அறியல அவன் என்ன செய்ய தெரியல அவன் வளரல அவனுக்கு தெரியல இல்லையா என்னை சார்ந்து முடிவெடுக்கறனா மற்றவனை சார்ந்து முடிவெடுக்கறனா பிசாசை சார்ந்து முடிவெடுக்கறனா தேவனை சார்ந்து முடிவெடுக்கறனா நான் எடுக்க முடிவே அதன் அடிப்படையில் இருக்கு ஒரு வளர்ந்தவன் எதன் அடிப்படை முடிவெடுப்பான் தெரியுமா தேவனை அடிப்படையாக கொண்டு தேவ ஆவியின் ஏவுதலிதான் இப்ப தேவ ஆவி ஏவன எங்க போயிருக்க மாட்டான் திம்னாத்துக்கு போயிருக்க மாட்டான் இல்லையா திம்னாத்துக்கு போயிட அவசியம் இல்ல அது நம்ம அங்கதான் இருக்கிறான் இதுவரைக்கும் எங்க இருக்கறான் இதுவரைக்கும் சொல்ல அந்த எஸ்தாவோல தான் இருக்கறான் அங்கதான் இருக்கறான் இப்போ எங்க போறான் திம்னாத்துக்கு போறான்ல போசனது யாரு கர்த்தரோட போசனா இல்லையா ஆண்ட தேவ ஆவி அவனை ஏவினா இல்லையா இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேனே எதன் அடிப்படையில போறேன் கர்த்தரால் ஏவப்பட்டு போறனா நானா போறனா பலகம் இல்லையா விளக்குதா விளக்காத மாதிரி உட்காந்துக்கிறீங்களே திம்னாத்துக்கு போனோம் இல்லையா அவன் நேரம் பார்க்க வேண்டியதானே நேற்று முன்னாள் பார்க்க வேண்டியதானே போய்க்கலாமா அப்படி போயிருந்தான்னா சிம்சன் யாரு வளராதவன் சிம்சன் யாரு வளராதவன் அவன் வளர்ந்தான் எங்க பாக்குறான் கர்த்தர் ஏவுகிற வரைக்கும் அவன் எங்க உட்காந்துக்கிறான் எஸ்தாவூர்ல உட்காந்துக்கிறான் பாருங்க அப்ப யார் போக சொல்லணும் நடத்துறதுல அதான் சொன்னேன் இப்ப காலைல சரி காலைல நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கணும் இருக்கணுமா இருக்கலாமா வேணாமா முடிவெடுக்கணும் தானே எடுக்கப்பட கூடாது எதை வச்சு முடிவெடுப்போம் சரீரம் நேற்று ரொம்ப டயர்டாச்சு இந்த வாரத்துல மூணு நாள் நான் சாப்பிடாம இருந்தேன் இல்லையா மூணு நாள் சாப்பிடாம சரி அதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப சொன்னதெல்லாம் எதுக்கு இன்னைக்கு ஆகும் போது நாலு இட்லி சாப்பிட்டுருந்தோம் இன்னைக்கு என்ன செஞ்சிடணும் காலைல கிளம்பும் போது என்ன பண்ணிட்டு வந்துடணும் போன வாரத்துல மூணு நாள் நான் சாப்பிட தெரியுமா அப்ப என்ன அர்த்தம் இது ஏழு முழுங்கணும்னு அர்த்தம் ஏன் நம்ம நேற்று கதை நீங்க பேசுறோம் இன்னைக்கு பாசத்தை முடிஞ்ச கதை அதோட முடிஞ்சு தானே அந்த வாரத்துல மூணு நாள் சாப்பிடல நேற்று நைட்டு கூட சாப்பிடல தெரியுமா நேற்று நைட்டு கூட நல்லா சாப்பிடல எப்படி சாப்பிடலையோ அப்ப சாப்பிட்டதெல்லாம் கணக்கல்ல எப்படி சாப்பிடல நல்லா நான் எப்படி அது கை வச்சு வெளியில வரணும் அந்த மாதிரி சாப்பிடல ஆனா சாப்பிட்டாச்சு இல்லையா என்ன முடிவு எடுக்க இன்னைக்கு விரும்புற யாரை சத முடிவு எடுக்க விரும்புற ஆவி எப்ப ஏவனாரோ அப்ப எங்க போறான் அவன் எங்க போறான் எங்க போகணுமோ அங்க போறான் இல்லையா அப்ப தேவ ஆவியில் ஏவுதலை பெற்று ஒரு நபர் செயல்பட்டா அந்த நபர் யாரு வளர்ந்தவர்கள் தேவனாவை யாரை ஏவுவா வளர்ந்தவனை தான் ஏவுவா இல்லையா இன்னைக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன்னு அர்த்தம் கர்த்தர் ஆமான்றாரா நமக்கு ஆண்டவரே நாங்க சாப்பிட்டுமா வேணாமா ஒரு ஆண்டவர் முடிவு சொல்லுவார் தானே ஒன்னு சாப்பிடுறோம் சாப்பிட வேணாம்னு சொல்லுவார் தானே யாருக்கு புரியும் வளர்ந்தவங்களுக்கு தான்
நீ வளரணும்னா நான் சொல்ற சாமுவேல கூப்பிட்டாரா புரிஞ்சா ஏன் புரியல வளரணும் அப்ப கர்த்தர் சொன்னது புரியும் தானே கர்த்தர் சொல்லுவார் தானே நான் சொல்றேன் புரியாம கூட சொன்னார் தானே ஆனா உங்களுக்கு புரியல தானே ஏன் புரியல இப்போ நம்ம ஜோமணி தேவ சித்தமான ஜோமணி சொல்றோம் தேவ சித்தமான தேவசத்தை புரிஞ்சுக்கலையா தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கலையா புரியுது தானே இப்படி கேக்குறேன் அந்த இது நான் செய்யட்டுமா வேணாம் ஒரு கேக்குறீங்க தானே கேட்பீங்க தானே கேட்போம் தானே நானும் கேட்கறேன் நீங்களும் கேக்குறீங்களா கர்த்தர் ஆமான்றதையும் கர்த்தர் வேணான்றதையும் புரிஞ்சு விடாம முடியுமா புரிஞ்சிருக்கிறியா புரிஞ்சிருக்கிறியா சரி எப்படி எழுப்பி பொண்ணு இது நான் ஜோமன் கர்த்தர் வேணாம்னு சொன்னாரு நான் பெற்றுட்டேன் வேற ஒண்ணு சொல்லுங்க எனிஒன் எனிஒன் இயேசு நானு உயிரணக்கறார் நம்பரே செத்து போயிட்டார் நம்பரே நம்பரையா இந்த பை
Apa yang pakai?
Dewa nama le, nadatno, kater nadatna na, yang tahu bercukup. Ni sikiru na asal le, cikka wipa. Enak siapa? Enak siapa? Cikka wipa. Cikka wakir kita na beli. Cikka wakir kita, anda beli ni yang kita. Anda beli ni yang kita. Mana cikka wakir kita na beli na pakai mudiyo? Yang mana beranjang? Ini beranjang? Semua beranjang tinggi. Ya, itu barang ni lah. Pulang tu kelar tu? Pulang pergi kerana mana tu? Pada tayang mana tu? Naya, yang ke? Pulang tu kiliya. Naya pernah pulang tu kerja ni pulang ni lah. Kerja ni pulang ni lah. Anak pulang patu barang ni jalan pohon mana? Pohon ada lah. Anak barang mana pulang? Yang kumpulan tu? Yang kumpulan tu? Anggur band ada ni tu? Di sini sudah kumpulan ada kerja. Yang tu tolong mati. Yang ke mana? Yang ke mana? Angka pula, lihat, ingat orang kuat mana nak kiri, mana pula, angka pula, ye? Panjang kiri ya. Pula mana solat orang sama betul, solat neer mana, time berbuat beri kiri, ye nak ya? Nampu berapa kali le? Ya, nanda mana? Jadi le? Ya, kanan mana? Jadi le? Kanan kanan ye, ada apa pula orang anjir anjir mana solat kiri? Kanan kiri ya? Ye, ada yang ada tak? Anjir mana solat kiri? Orang kanan orang ye, ada yang apa? Ya pergi urpan. Ada mana berapa kali solat kiri? Ia pula biasa neer mana? Nama kita mana ni? Nama Walan dah, kata mana ini seiba? Kata nama Walan dah, Dewa nama ini seiba? Asir badi pa, Amin, Amin. Apa modalnya semudahlah sahaja asir badengan. Apa Walan dah pernah? Ia pergi ke mana? Mamsat lah seil pernah mana? Mamsat lah seil. Suyama seil pernah mana? Amin. Ia pergi ke seil pernah? Dewa ye budarin badi. Dewa nanti terlebih pergi pasangan tin awal tin adik pergi kan terpakam. Amin. Apa pasangan sejajar tapi pasangan mah ada lagi le? Antara mana sejajar le? Ye berle? Antara mana sejajar le? Nada terle? Apa ini sulli? Nau mana sejajar na? Abang ke beri koran de? Amin. Abang ni beri nade? Abang ni beri nade? Koran de? Ye? Amin mana sejajar le? Balai le? Amin. Nau orang macam ni kan? Dia rancangan pada nalar itu, yang mana kebiasaan yang ukuran, kata pada picture kita orang kerubah, ceria. Rancangan pada mana dia perasaan mandra, rancangan pada perasaan perasaan, ceria. Adi perasaan. Ah, rancangan pada aci, balai buat aci, bayar dengan boy aci. Ibu nama orang buli itu kan bohgalah, balai ke bohgalah, bila jauh mandi kerana. Enak nalar terus cerita, enak tu. Ida perasaan mandra hilang. Kuli pada orang itu cerita, nalar tu mana potongan itu pungan. Naa orang eva cerita, kat terenai eva ama kat terenai nalar tu ama, naa nalar tu pada bayar tuh kebaya mandi. Kena orang mana Bible buat dia akan apa orang, semua inca kerja aja. Entah apa orang, yang pun hidup terang depan percaya, hidup terang depan semua inca kerja terang. Aman apa yang dikatakan kepada, bukan itu koran melihat macam mana, yang semua ini mukbang berapa orang kan orang, yang semua ini hidup berapa orang kan orang, mana awal cerita, pati ya, umur awal ini apa nama? Bible. Umur awal Bible kan buat cerita mana? Aman mukbang berapa hidup berapa orang kan, ni mana bintang bukan negara? Nampak mana? Kadai si orang ini bintang bukan orang dalam sini. Kali sebab itu, bila mana sebab, yang na yaitu kalah cara ni tu solanu. Angka bola yang na seiban ni tu solanu. Ida randa yang solanu, inda yaitu tu tu na barave matenne, na solu yaitu mau soli patangan, na sebi pura tu pade kadeh. Na solu bola solanu, na tapave tapave maten, abarave soli patangan, na solu ida matte kampar mai sige kadeh. Ida matto, ida matte na kadeh, kampar mai sige, ni na solu na, ni solu na pohon. Kerana alaik tu, ni berlaku mana sahaja, marilah mati. Hana, ini adalah alaik tu. Kebetulan yang saya sullah saya, ini adalah tempat yang nampaknya mati, baru masa orang. Beri aku tu beberapa sahaja, Bible yang macam mana baru masa sahaja, binti kali pergi binti lakukan, baru masa, undang meja pesan. Kata amai dia kan, nana amai dia kan, nana cuma, ni dia amai dia kan, yang nak kena, mungkin hari cerah ke, sahaja ni amai dia kan, awal dah mula jadi. Akhirnya, apa kerana? Nah, uli jadi apa guru mana? Abang guru mana? Abang guru mana? Naya apa sahijin? Lea, tiga mah keter pesan peragda, pasan awal kudut peragda, anda yadat betina kali pergi daripada. Kena cerita na, nana bandar percaya, ngah sendi cepat abad abu perancangan, abad abu nerikadi, abad abu poratan. Naa mat bandar da, tiripi peti tiripi bag dekikin, boi yadat macam itu. Yang nak awal anak cia, saya cakap, orang buying kerja mana perbincangan, kutekan, bondi kurikan macam ni, anda bapak bazarin, anda bapak rasa buying kerja perbincangan, sampai perbincangan,
நான் நின்னு ஒரே ஒரு வார்த்தை மனக்கு உள்ள சொன்னேன், நீங்க ஸ்பைக் பண்ணிருக்க என்ன ஸ்பைக் பண்ணிருக்கீங்க, உனக்கு விரோதமா எழும்புவார்கள். எரேமியா 1:18 அதான் அழைப்பு. எரேமியா 1:18 அழைப்பு. நான் வசந்த சொன்னேன், உனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லி 2 நிமிஷம் ஓடாங்க. டோட்டல் கிளியர். ஏன் தெரியுமா? கத்த நடத்தினது, கத்த நடத்தினது, கத்த நடத்தாம யார் நடத்துவார் தெரியுமா? நம்ம வளர்ந்திருந்தோம்னு சொன்னா கத்தவன் நடத்துவார். நம்ம வளராத பட்சத்துல ஏவன் எவ்வளவு கதை சொன்னாலும் நம்மளுக்கு விளங்கவும் விளங்காது. கத்தர் அப்படிப்பட்டவர்களை நடத்தவும் கத்தர் விரும்ப மாட்டார். ஆமென், ஆமென். நாம் என்ன செய்யணும்? வளர்ந்திருக்கணும். வளர என்ன செய்ய மாட்டோம்? மாம்சத்தின்படி இல்ல சுய அனுபவத்தில் சுயத்துல அவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், நடக்க மாட்டான். சிம்சன் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவினார். ஏவ ஏவினார் சொல்லல, ஏவ துவங்கினார் அப்படின்னு. இந்த வசனம் கர்த்தர் சிம்சோனை ஏவ துவங்கினார் மட்டும் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் இன்னும் டீப்பா போக அவசியம் இல்லை. இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா போனச்சுங்க, எங்க இருந்தா கர்த்தர் ஏவுவார்? கர்த்தர் யாரோட கூட யாரோட இருப்பாரு? வளர்ந்தவனோட இருப்பார். இருந்தா என்ன பண்ணுவார்? அவனை ஆசீர்வதிப்பான். கர்த்தரால் ஏவப்பட்டவன் எப்படி இருக்கும்? கர்த்தர் வளர்ந்தவன் எப்படி இருப்பான்? மாம்சத்துல செயல்பட மாட்டான், தேவ ஆவிலுக்கு செயல்படுவான். தேவ ஆவி எப்பொழுது ஒரு மனுஷனை ஏவும்? 3 கதை சொல்லி அடுத்த படிக்கு போறேன். நீ சொல்ல முடியும், சீக்கிரம் முடிச்சிடுற. 3 காரியம் ஒரு நபருக்குள்ள இருந்தா அந்த நபரை கர்த்தர் ஏவுவார். ஆமென். கர்த்தர் ஏவலமா? அந்த வசனம் 25 எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. 25 எப்படி ஆரம்பிக்குது? அவன் சேராவுக்கும் எத்தாவோனுக்கும் நடுவே தானின் பாளையத்திலே இருந்த போது இருக்கையில் அப்படியா அவன் தானின் பாளையத்தில் அவன் இது மணி வரை எங்கேயும் இருந்திருக்கான் இல்லையா? இங்க இருக்கும் போதுதான் கர்த்தவனை ஏவறான். தானின் பாளையத்தில் இருக்கையில் அப்படியா? அந்த இருக்கையில் என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி வேற எங்கயோ இருந்திருக்கிறான். அங்கே ஆண்டவர் அவனை ஏவல. எப்ப ஏவராரு? எங்க ஏவராரு? அவன் எப்ப தானின் பாளையத்துக்குள்ள வருவான்னு பார்த்துக்கிறாரு. அவன் அங்கே இருக்கையில் எங்க இருக்கிறாரு? இப்போ தானின் பாளையத்துக்குள்ள இருக்கிறான் இல்லையா? இந்த தானின் பாளையத்துல முதல் முதற்கிற 3 காரியம். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருந்தா கர்த்தர் அவர்களை ஏவுவார். ஒரு தேவனுடைய பிள்ளை நீ எங்க வேணாலும் கர்த்தர் ஏவ மாட்டாரு. உன எங்க வேணாலும் கர்த்தர் நடத்த மாட்டாரு. நான் நினைக்கிறோம் நம்ம இது பண்றோம் அதை பண்ண இதை பண்றோம் விளக்கம் பேச நேரம் இல்ல சொல்றோம் இல்லையா? கர்த்தர் நடத்துவா. எங்க இருந்தா கர்த்தர் நடத்துவார்னா இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தாதான் கர்த்தர் அவர்களை நடத்துவார். அது உள்ள மூணு சொல்றேன் இல்லையா? ஒண்ணு என்ன? இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தாதான் கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு மனிதனை தேவன் நடத்துவார். இருக்க கூடாத இடத்துல இருக்கிற போது ஒரு மனிதனை தேவன் எக்காரணத்தை கொண்டும் நடத்த மாட்டார் என்றதுக்கு 13:25 சிறந்த எவிடன்ஸ். ஆமென். அப்ப தேவன் நடத்துதலை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டுமானால், தேவன் நடத்துதலை அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவ சித்தத்தை விலகி கொள்ள வேண்டுமானால் அவன் எங்க இருக்கணும்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். தேவ சித்தத்தை புரிஞ்சிக்கணும், தேவ சித்தத்தை அறிஞ்சிக்கணும், தேவ நடத்தல விளங்கிக்கணும். இது கர்த்தருடைய சித்தம், இது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்பதை தீர்க்கமாக தெளிவாக நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் எங்க வேணாலும் இருக்கிறது அல்ல. இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? என்னை தேவன் ஏவுவார். இது முதல் 20 முடிச்சிருந்தா விளக்கமா பேசணும் அவசியம் இல்லை. ஆமென். 20 என்னது? அவன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்ச, கர்த்தவனை ஏவினான், முடிஞ்சு போச்ச கதை. ஆனா நம்ம எங்க வேணாலும் இருக்கலாம், நான் வளர்ந்தா போதும் அப்படின்னு நான் சொல்லணும். ஆமே புரிதலாக சொல்றது. இப்போ 24 கத்தவனை ஏவ துவங்கினார் சொல்லியிருந்தாருன்னா நான் மற்ற கடை கவனிக்கணும் அவசியம். நான் எங்க வேணாலும் என்ன செய்யலாம், இருந்தா நான் வளரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். வளர்ந்தா போதும், வளர்ந்தா போதும், வளர்ந்தா போதாது. வளர்ந்தவனுடைய அடையாளம் சொன்னா நிறைய காரியம், பட் இப்ப நான் சொல்றது என்ன சொன்னா, அவன் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவினான்.
அப்பந்த என்ன எடாது தானியில் பாளையம் இல்லையா இந்த தானியில் பாளையம் முதல் காரியம் என்னன்னா ஜெயிக்கப்பட்ட இடம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எங்க இருந்தா கர்த்தர் அவனை ஏவுவார்னா ஜெயிக்கப்பட்ட இடத்தில் இருந்தாதான் கர்த்தர் ஒரு மனிதனை ஏவுவார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் 18 அதிகாரம் முதலாம் வசனம் 5 வசனம் 27-30 வரைக்கும் ஜெயிக்கப்பட்ட ஒரு இடத்தில் நான் இருக்க வேண்டும் எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் ஜெயிக்கப்பட்ட இடம் எது ஜெயிக்கப்பட்ட இடம் சத்துருவை போராடி மாம்சத்தை போராடி உலகத்தை போராடி அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் உலகத்தை ஜெயித்து சத்துருவை ஜெயிச்சு மாம்சத்தை ஜெயித்த ஒரு இடத்துல இருப்பா அந்த இடத்துலதான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் ஏவ விரும்புகிறார் வாசிக்கிற முதல் வசனம் அந்நாட்களில் முடியுமாங்கள் பிரயாணம் வாய்க்கும் என்றார் புறப்பட்டு எங்க போறார்கள் லாயிசுக்கு போறார்கள் 27-29
நீங்க அடிச்சு புடிச்சு மூணு இல்ல அப்படி திணிச்சு உள்ள போய் அமிக்கி ஏதோ ஒரு பண்ணி தூக்கி மாட்டி இழுத்து ஓடுறீங்களா? ஏ ஏ 10 மணிக்கு தான ஸ்கூல். 10:30 மணிக்கு போனா அப்ப என்ன போறீங்களா? இல்ல தானே. அங்க போனா 8 மணி மணிக்கு 7:50 க்கு ரோட்ல நிக்கணும் இல்லையா? 10:09 மணிக்கு ஸ்கூலுக்கு 8:50 க்கு எல்லாம் போறங்க நிக்கணும் இல்லையா? சச்சி மட்டும் என்ன இல்லன்னா தேவ பயம் இல்ல கூட தான். வேற ஒண்ணு அடையாளம் இல்ல. இதான் தேவ பயம் இல்ல. அவன் எதை ஜெயிச்சான்? தேவ பயம். அந்த தேவ பயம் இருக்க இடத்துல இருந்தானா எப்படி இருக்கான்? அட்டென்ஷன்ல உட்கார்ந்து பாத்தீங்களா? சரி, கேம்பஸ்க்கு வெளியில இருக்க வரைக்கும் எப்படி இருக்கிறீங்க, உள்ள வந்து எப்படி இருக்கிறீங்க? ஒரே மாதிரிதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? இந்த கேட்டுக்கு உள்ள வந்தா எப்படி இருக்கிறீங்க, கேட்டுக்கு வெளியே எப்படி இருக்கிறீங்க? ஒரே மாதிரி சொல்லுங்க, என்ன என்ன பண்ணி சொல்லுங்களேன். கேட்டு உள்ள வந்தவொடனே கொஞ்சம் கொஞ்சம் வாயால் அடங்குது இல்ல, உள்ள வந்து வாய் அடங்கலனாக்கா அது தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு கேட்டு கூட வந்து என்ன இல்ல, வாய் அடங்க பாட்டுக்கு பைபிள் சொல்லுது தேவாலயத்துக்கு போகும்போது நடிய மூடன் பலியுடன் பலியிடாதான் சொல்லுதான். என்ன உள்ள வந்து பேசாம வாய் பூட்டு போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றோம் அப்படிதானே? அந்த பையன் இருக்காரு தேவ பயம். அந்த பையன் என்ன இல்ல, எதை ஜெயிக்கணும்? தேவ பயம் இல்லாததை ஜெயிச்சு தேவாலயம் போயிடும். ஜெயிக்கப்பட்டாங்க. அந்த தானுக்கு பேர்ல இருக்காங்க. இப்படி ஒண்ணு கேட்கலாம், என்ன கேட்கலாம்னா, இது 18 அதிகாரத்துல வருது, நீங்க சொன்ன 13 அதிகாரம் தானே அப்படின்னு. முன்னாடி வாசிச்சதான் விளக்கம் புரியும். பின்னாடி முன்னாடி படிக்கிறேன், பின்னாடி படிக்கணும். இதை கடைசி வசனம் கடைசி எப்படி முடிந்து பாருங்க. கடைசி எப்படி முடிந்து பாருங்க. அந்நாட்கள் ராஜா இல்லை. 18:1 எப்படி ஆரம்பிக்குது? என்ன இஸ்ரவேல் ராஜா முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்கும். இஸ்ரவேல் ராஜா யோசுவாவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, ராஜா அவன் தந்தம் பார்வைக்கு நலமான படி செஞ்சிருந்தான் அப்படின்னா, புரியலையா? பாளையத்திலே இருந்தான் இல்லையா? இந்த தானின் பாளையம் என்ன? 13:1
இஸ்ரவேல் புத்திரன் கட்டளைப்படி கொல்லப்பட்டு செய்தார்கள். அதனால் அப்பொழுது தான் வம்சத்தானாகிய அப்ப சிம்சோனுடைய அப்பா மனோபா எந்த வம்சத்தை சார்ந்தவன்? தானின் வம்சத்தை சார்ந்தவன் இல்லையா? தானின் வம்சத்தை சார்ந்தவன் யாரு? மனோபா. என்னது என்ன? தகப்பன் இருக்கிற இடத்தில் இருந்தால் கர்த்தர் அவனை ஏவுவான். இவன் சிம்சோன் எங்க இருக்கிறான்? சிம்சன் எங்க இருக்க? தானின் பாளையத்தில் இருக்க. இந்த தானின் பாளையத்தில் யார் இருக்கிறது? மனோபாவை யாருக்குதான் இருக்கிறாரு? அவன் தகப்பனாகிய மனோபா எங்க இருக்கிறான்? தானின் பாளையத்தில் இருக்கிறான். அப்படி என்ன அர்த்தம்? தகப்பன் இருக்கிற இடத்தில் இருந்தா கர்த்தர் அவனை ஏவுவா. மூணு அதை வாசிக்கலாம். அங்க வாசிப்பாரு, அங்க வாசிப்பாரு. 25 தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் பொண்ணு என்னது? அந்த தானின் பாளை என்ன? பொண்ணு என்ன? ஜெயிக்கப்பட்ட இடத்துல இருக்கணும். ஜெயிக்கப்படாத இடமும் உண்டு, ஜெயிக்கப்பட்ட இடமும் உண்டு. நீ ஜெயிக்கப்படாத இடத்துல இருக்கிற வரைக்கும் கர்த்தரை என்ன ஏவினாலும் உனக்கு விளங்காது, கர்த்தரை ஏவவும் மாட்டா. எந்த பகுதி? நீ இருக்கிற இடம் ஜெயிக்கப்பட்ட இடமா மாறணும். நீ இருக்கிற ஏரியா ஜெயிக்கப்பட்டதா இருக்கணும். உன் வீடு இருக்கிற இடம் ஜெயிக்கப்பட்ட இடமா மாறணும். எப்படி ஜெயிக்கப்பட்ட? விளக்கமா பேசுறேன். கர்த்தர் சித்தமானதுல இதை தொடர்ந்து இதை இதை பேச்சு பேச கர்த்தர் கிருபை தருவார்னா நான் பேசுறேன். விளக்க முடியாது, பார்ப்போம். ரெண்டாவது என்ன? தகப்பன் இருக்கிற இடத்தில் இருக்கணும். மூணு என்ன? தகப்பனோடு கூட இருக்கணும். இந்த மூணு இடத்துல இல்ல ஒரு நபரை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறான்னா, கர்த்தர் செய்ய விரும்புறா? ஏவ விரும்புறா, கர்த்தர் நடத்த விரும்புகிறான். இந்த மூணுல ஒன்னு மிஸ் பண்ணா கூட கர்த்தருடைய வழிநடத்துதல் உனக்கு கிடைக்காது. எதை மிஸ் பண்ணா? ஜெயிக்கப்பட்ட ஜெயிக்கப்படாத ஒரு பகுதியில நீ இருந்தா கர்த்தருடைய வழிநடத்துதலை நீ பெற முடியாது. அப்ப கர்த்தருடைய வழிநடத்துதல் பண்ணா நான் யார்கிட்ட செய்யணும்? ஒண்ணு நான் விரும்புறபடி செய்யணும், இல்ல பிசாசு விரும்புறபடி செய்யணும், இல்ல மனுஷன் விரும்புறபடி செய்யணும். ஆமென். கர்த்தர் என்ன ஏவலன்னா உன் என்ன செய்யணும்? நான் விரும்புறபடி உன செய்யணும், இல்லன்னா பிசாசு விரும்புறபடி செய்யணும், இல்லன்னா மனுஷன் விரும்புறபடி செய்யணும். இத மூணு செய்வான். மூணுல ஒண்ண செஞ்ச கூட சிக்கிக்குவேன். இந்த மூணுல ஒன்னு செஞ்சா கூட மாட்டிக்கவே சிக்கிக்குவேன். உன்னை சிக்க வச்சிருமா? சிக்க வைப்பதற்காகவே உன்னை ஜெயிக்கப்படாத இடத்துல கொண்டு வைப்பான் என்பதை விளங்கிக்கும். ஒண்ணு ஜெயிக்கப்பட்ட இடத்துல இரு, இல்ல இருக்கிற இடத்த ஜெயிச்சிரு. இருக்கிற இடத்த ஜெயிச்சிரு. எப்படி ஜெயிக்கணும் சொல்ல நேரம் இருக்கும். ரெண்டாவது என்ன? தகப்பன் இருக்கிற இடத்துல இருந்துரு. எப்ப எவ்வாறு? நீ எங்க இருக்கணும்? தகப்பன் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும். மூணாவது என்ன? தகப்பனோடு நீ இருக்கணும். இந்த மூணு கேட்டகரி உள்ள ஒரு நபரை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறான்னா ஏவ விரும்புகிறான். இந்த மூணுலையும் ஒன்ன மிஸ் பண்ண கூட தேவனுடைய வழி நடத்துதலை நீ பெற முடியாது. கர்த்தருடைய வழி நடத்துதல் பெறாதன்னா எங்கேயோ உன சிக்கவும், எங்கேயோ உன்னை மாட்டுவோம், வெளியில வர முடியாத அளவு கூட சிக்க வச்சிருவோம். நீ வெளியிலே வர முடியாது, நீ வெளியிலே வர முடியாத இடத்துல உனக்கு சிக்க வைப்பான். இது மூணு இடத்துல சிக்காம இருக்கணும்னா இந்த மூணு உள்ள ஒரு இடத்துல நீ வாசம் பண்ணும். ஆமே ஆமே. இங்க வாசம் பண்ணும் ஜெயிக்கப்பட்ட பகுதி இல்லையா? நீ போற இடத்துல ஜெயிச்சிரு. ஒண்ணு ஜெயிச்ச இடத்துல இருந்தது, இல்ல போற இடத்த ஜெயிச்சிரு. சரியா? ரெண்டு என்ன? தகப்பன் இருக்கிற இடத்துல இருந்தது. ஆபிக்கிற சொல்ல நேரம் இல்ல, சொல்ல ஆசருக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது என்ன? தகப்பன தகப்பனோடு இருந்தது. இது மூணு யாருக்குள்ள இருந்துச்சுன்னா சிம்சோனுக்கு இருந்துச்சு. அப்பதான் கர்த்தர் செஞ்ச அவனை ஏவினான். கர்த்தர் ஏவி செயல்பட்ட அவனை தேவன் ஆசீர்வதிச்சான். சொன்னா இருபத்தி என்ன? அவன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதி. என்ன ஆசீர்வாதம்? தேவனுடைய நம்பிக்கையின் படி பெற்றவன், தேவன் நம்பிக்கையை பெற்றவன். யாரு? சிம்சோனுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்னன்னா தேவனுடைய நம்பிக்கை பெற்றவன். தேவனுடைய நம்பிக்கை பெற்றவன். எப்படி நம்பிக்கை பெற்றவன்? அப்பா மனோவா இருக்கிறாரா? இருக்கிறான். அம்மா இருக்காரா? இருக்காங்க.
Ipo Israel bangsa apa ini sudah dikelir ya? Israel bang, itu bangsa? Padanor bangsa, Levi kata tuh berkat. Padanor bangsa, padanor bangsa itu leh Filistine aguri ani pada ke kantor yang ada nomor apa? Padanor kota itu nomor leh. Inda Simpson ada kata nomor. Inda Simpson ada kata nomor. Apa nih Simpson yang ada? Kata nih aswa cara tuh nih apa aswa cara? Ama pernah tuh mati mana? Ama baler no? Ama pernah tuh aswa mudah aswa tuh mana? Dewa nuriya nambi keye petraban. Dewa nuriya? Kata nomor a? Ima dah sayi mau? Ima dah sayi mau? Kata nomor a? Ama nambi keye petraban. Renda. Yedri ki? Or acchattai undak kina ban? Yedri ki? Or acchattai undak kina ban? Yedri ki or acchattai undak kina? Enna jo? Padanaja madika tu lupa tengen, ha? Kita Simpson ada predikat tu, kiri. Beri sah neera pomatan. Yang mana pomangnya? Yuda jangan kita tu pomang. Apa cundu pomangnya? Nih ya, Simpson ada kati, yang kita tu kudung ya. Apa ini kerap? Lea? Padanaja madika no? Padanji, apa tu pati? Nih ya. Apa tu beri sah? Beri sah poy. Pali merengi. Masih musuh masih neer mana sih kamu dikira? Apa orangnya? Amanda sih na? Yang jadi kira acchato urubakar, urubakar na? Tengah? Padanan jadi urubakar na? Padanan apa ta? Tadi lalu kita pernah kelar, mana pernah ke? Nih Simpson ada kete kayak kurta di, na? Nau ni enak kurikir na? Ah, ya dong, kasar saya orang ke, kurikir na? Ya nih biar orang na neer ke pernah na? Nih beri sahaja biar orang na neer ke pernah na? Ane enak sih na? Simpson ini neer kira saya beri orang na? Sandik ke mudi le, apa na? Satu kali perih acchat tay, urubat kira manjar nak ke? Ini Simpson. Mula ni, yegri ya alip pada kagabe, tenju kena pertama. Yegri ya ini alip pada kagam matra me, tenju kena pertama. Pagi mana madia tu solra ni? Aman belis terai, istana mana terai? Belis terai kaki, ninggal kaki rancik ke? Thoran doa, apa na? Ima alip ke? Ina alip? Ima tenju kena ini kagak? Ni yegri ya alip ke no? Ni yegri ya? Alik keno, ni yedri ay, alik keno, ni yedri ay, alik keno, yedri ay alik padar kagabe kelindu pula pertama ngan yarna, ini Simpson, amen, nama nand, badam wainda berkalayom, taniyoy sendiri cai kerama, badam wainda berkalayom, ila badam wainda berkalayom, wundi kundiya, liya, single, amen, dimana tu pokok mudah, ura single mana ke? Hidup pertama tu, apa kaya orang ni meja hilang, anda singkat tu, orang kara orang hati putih klik kat apa nama segera, klik cepat segera. Munur nariya predikat tu, orang ni mudah ni mana segera? Tiada lah. Orang baca kard dari tu, ayer mereka pun kundu porta. Apa ni? Nah, ini yang ada? Ini yang ada? Barang lain tu berkena, yo? Tanya orang ni tu poradi cek kerana, poradi nanti mana? Poradi cek kerana. Nama Anji, Iman jabat tak ke, badilai petruk kuala kuri ala bukit jebik kerana. Iman jabat kena onde, dah kalau dah tada yang lumbai, ada buncir mana? Apa yang dah buncir? Payah kerana thani dahko, liya? Payah kerana thani dahko, apa cunna? Nah, ibu kita cakar nama, ini kena pernah? Thaniye kudan kita onde, kita lehi perandu, ur beriye niru utai, orang kandar urutah, urutah nama, ini urut pati. Padahal inna, papa sendika, berdata. Beri cerita, anak macam ini keranda beri, ini dah beri bisai, ini nenek terlalu, ini beri bisai, ini nenek terlalu, ini dah beri terai, na hari ke berubah ni, abang kereta bodoh, abang mudi malik cara macam tu, berat tak berat, abang beri terai, abang biru ni itu bodoh hari cerita berat, abang sah bodoh hari cerita, hari ke malam macam tu, abang cepat tak ke, bazar deh berat berat bodoh, ini dah anji asir bodoh, yang ke kuduk keran, na badan dah berubah ni kuduk keran, berat macam pesugut ke neeran lagi. Ini anjir asir bawa mana kebenaran? Ini asir bawa tu, am Dewa ni nampik ke kuriya patra bawa tu. Nampak ni deh ni? Yedri ke acchattai nan guru bawa tu. Muni deh ni? Yedri alip pagar kahabe? Ini teri tu kalau berada bises itu patra bawa tu. Nada deh ni? Balam bawa inda mana yom? Thaniya orang itu korang jeik kerana nak kerjakan.
மனப்பூர்வமா
terang manasode ini kerpet cekam ini ke kantoran asuhan ke berapa itu pelanda mana beri anayaan itu pelanda perkan anayaan itu ani beracikkan anayaan mau beracikkan anayaan itu itu mati ni sendiri cekam kantor na hinggi me mau tanah kuliya berapa mata mau hasil udah hilangnya pokok itu hilang ya datangnya ini hasil udah kepertiripan. எல்லா சூழ்நிலையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சிம்சோன் போன ஒரு இடத்துல கூட அவன் தோத்து போகவே இல்லைங்க. அத்தனை இடத்துல ஜெயம் என் தெரியுமா? கர்த்தரவனை ஆசீர்வதிச்சா, கர்த்தர் மட்டும் ஆசி வச்சா நீ போற எல்லா இடத்திலும் வெற்றி முகத்தோட திரும்ப முடியும், கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். பரிசுத்த பிதாவே, அப்படிப்பட்ட கிரியை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தந்து தேவ சித்தத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறவனா எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிச்சிருக்க கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மையப்படுத்துறோம், அர்ப்பணிக்கிறோம். சிம்சோன் ஆசீர்வதிச்சுங்கப்பா, எங்களையும் ஆசீர்வதிச்சு காத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.